வன்முறைதான் பான் இந்தியா படத்திற்கான அடையாளமா? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. பான் இந்தியா படம். இந்த வார்த்தை இந்திய திரையுலகத்தையே இன்று ஆட்டி படைத்து வருகிறது. பாகுபலி 1 மற்றும் 2, ஷங்கரின் 2.0, KGF 1 மற்றும் 2, புஷ்பா முதல் பாகம், RRR, விக்ரம், ஜெயிலர், லியோ, ஜவான், சலார் போன்ற படங்களின் வெற்றி அதற்கு ராஜபாட்டையை உருவாக்கி தந்திருக்கிறது. பான் இந்தியா என்ற முத்திரையை பெற கமர்ஷியல் சினிமா படைப்பாளிகள் பலரும் ஏங்கி தவிக்கிறார்கள். உண்மையை சொன்னால் பான் இந்தியா படம் என்பது புதிய விஷயம் அல்ல. SS வாசனின் சந்திரலேகாவுக்கு முன்பே அப்படி ஒரு விஷயம் திரையுலகில் தொடர்ந்து வருகிறது. தமிழ் மொழியில் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியில் டப்பிங் செய்யப்படுவது இயல்பான ஒரு விஷயம். NTR, நாகேஸ்வர ராவ், பிரேம் நசீர், சத்யன், ராஜ்குமார் தொடங்கி இன்றிருக்கும் பல நட்சத்திரங்கள் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமாக காரணம் அந்த டப்பிங் படங்களே. ஒரு மொழியில் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்ற பிறகு அவை வேறு மொழிகளில் டப்பிங் செய்யப்படும். அதற்கு பதிலாக அந்த படத்தில் நடித்த கலைஞர்களை இதர மொழிகளிலும் டப்பிங் பேச செய்து ஒரே நேரத்தில் அந்த படத்தை வெளியிடுவதையே இன்று பான் இந்தியா படம் என்கின்றன ஊடகங்கள். தமிழில் டப்பிங் படங்களுக்கான வரவேற்பு மங்கிய போது ராஜமௌலி தந்த நான் ஈ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. பாகுபலியின் வரவுக்கு பிறகு மீண்டும் டப்பிங் துறையின் பொற்காலம் அனைத்து மொழிகளிலும் தொடங்கியிருக்கிறது. அந்த காரணத்தாலேயே தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தியில் தயாராகும் படங்கள் உடனடியாக வேறு மொழிகளில் மாற்றம் செய்யப்படுகின்றன, பான் இந்தியா படம் என்று விளம்பரப்படுத்தப்படுகின்றன. அதன் வழியே ரசிகர்களை முதல் நாளே தியேட்டருக்கு வரவழைக்கின்றன, வசூலை வாரி குவிக்கின்றன. எல்லாம் சரி. நாடு முழுவதிலும் இருக்கும் ரசிகர்களை ஒரு சேர திருப்திப்படுத்துகிறதா இந்த பான் இந்தியா படங்கள்? கொண்டாட்ட மனநிலையோடு வீட்டுக்கு அனுப்புகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. அதற்கு பதிலாக இந்த பான் இந்தியா படங்களில் பொதுவான அம்சமாக வன்முறையே நிறைந்திருக்கிறது. அந்த விஷயத்தில் KGF புதிய கதவை திறந்து விட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் தமிழில் வெளியான விக்ரம், லியோ, பீஸ்ட், ஜெயிலர் உட்பட பல படங்களில் வன்முறை அனலாக வெளிப்படுவதை காண முடியும். தனுஷின் படமான கேப்டன் மில்லர் இதற்கு சமீபத்திய உதாரணம். இவை அனைத்தும் அதிக வசூலை பெற்றவை. திரையை கிழித்துக் கொண்டு ரத்தம் முகத்தில் தெரித்து விடுமோ என்று நடுங்கும் அளவுக்கு இந்த படங்களில் வன்முறை காட்சிகள் இருந்தன. அவற்றின் வழியே எதிரிகளை துடிக்க துடிக்க துவம்சம் செய்பவரே நாயகன் என்றொரு பிம்பம் இளைய தலைமுறையிடத்தில் படிந்து போயிருக்கிறது. இதுவே கலை என்று எப்படி கொண்டாட முடியும்? இந்த படங்களில் கதை என்றொரு அம்சம் கொஞ்சம் கூட புத்துணர்ச்சி தரும் விதமாக இல்லை. ஆதிபுருஷ், சாகோ தோல்விகளால் தவித்த பிரபாஸ் சலார் முதல் பாகத்தில் வெற்றியை கண்டிருக்கிறார். ரன்பீர் கபூரின் அனிமல் இளம் ரசிகர்களை ஈர்த்திருக்கிறது. அவற்றில் வன்முறை, ஆபாசம் இரண்டுமே சிகரத்தை தொட்டிருந்தன. OTT தளங்களில் இப்படிப்பட்ட திரைப்படங்கள், வெப்சீரிஸ்கள் வெளியாவது மறுக்க முடியாத உண்மை. அவற்றை குழந்தைகளோ பெரியவர்களோ குடும்பத்தோடு அமர்ந்து பார்ப்பதில்லை. ஆனால் இந்த பான் இந்தியா படங்கள் அவர்களையும் தியேட்டருக்கு இழுத்து வந்து பெரும் லாபத்தை சம்பாதிக்க துடிக்கின்றன. ஒவ்வொரு மொழியிலும் முன்னணி நடிகர்களின் படங்களே இந்த பேராசையை நிகழ்த்தி பார்க்க ஆசைப்படுகின்றன. வன்முறை, வசவு வார்த்தைகள், ஆபாசமான சித்தரிப்பு மட்டுமே ஒரு திரைப்படத்தின் மீது பான் இந்தியா முத்திரையை குத்துவதற்கான தகுதிகள் கிடையாது. ஒரு தலைமுறையின் மனநிலையை அவை குத்தி கூறு போடும். அந்த அபாயத்தை உணர்ந்தாவது அந்த தவறுகளிலிருந்து சினிமா உலகம் விலகி நிற்க வேண்டும். அதற்கு பதிலாக மனிதாபிமானம் என்ற ஒற்றை உணர்வில் நாடு முழுவதும் இருக்கும் ரசிகர்களை ஒன்று சேர்க்க முடியும். சீதாராமம், 777 சார்லி உள்ளிட்ட சில படங்கள் அந்த மாயாஜாலத்தை நிகழ்த்தி இருக்கின்றன. பான் இந்தியா படங்களுக்கான உண்மையான அர்த்தத்தை உணர்த்தி இருக்கின்றன. அந்த வழியில் அறத்தை வலியுறுத்தும் படங்களே இன்றைய திரையுலகுக்கான தேவை. உடனே பரவும் வெறுப்பு தீயை விட மெல்ல படரும் அன்பு கொடிக்கே ஆயுள் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.